நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், அந்த ஆண்டவன் பேரு தான் இந்த வாழ்க்கையில். போர் வரும்போது தற்காப்பு இல்ல முக்கியம், சன்மானம் தான் முக்கியம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற வாத பிரதிவாதங்கள் தமிழக அரசியல் களத்தில் 20 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரை இழுக்க பல கட்சிகள் போட்டி போட்டன. இதுவரையில் ரஜினி ஒரு வார்த்தை கூட உறுதிபட கூறவில்லை. அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா இருக்கும். இதில் நடிகர் கமல்ஹாசன் கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர். அரசியல் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன், நடிப்பு ஒன்றுதான் என் உயிர் மூச்சு என கூறி வந்தவர் தடாலடியாக அரசியலில் குதிக்கப் போவதாக அறிவித்தார். வாங்கள், ஒரு நாளைக்கு உங்களை கொண்டு போய் கோட்டையில் சேர்க்கிறேன் என்று ஆசை காட்டி அவங்களை அழைத்தேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இப்படியே இந்த அரசியலை விட்டு வைப்பது நமக்கு அவமானம். இதை மாற்ற வேண்டியது நம் கடமை. கருணாநிதி, ஜெயலலிதா இல்லாத அரசியல் களத்தில் முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசியல் அச்சாரத்தை போட்டார். ஊழலும் லஞ்சம் வந்து தலைவர் தாடுது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு வந்து நிதி அமைச்சர் ஜெயக்குமார் வந்து 19 ரூபா சொல்றத கமலஹாசன் சொல்றத நீங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், எல்லா துறையிலும். அப்புறம் என்னத்துக்கு அவர் கேக்குறாரு, எல்லா துறையிலும். ரஜினியும் தன் பங்குக்கு தமிழகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை வரவழைத்து அரசியல் நுழைவு குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். இங்கேதான் இருவருக்கும் போட்டி உண்டானது. யார் முதலில் அரசியலுக்கு வருவது, எப்படி நுழைவது, தனி கட்சியா அல்லது ஏதாவது ஒரு கட்சி மீது சவாரி செய்வதா என கமல் ரஜினி மனதில் பல பல எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள். ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட முடிவை வரவேற்ற கமல் மோடியின் திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் இருப்பதாக புகழாரம் சூட்டினார். உடனே ரஜினியோ மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தை தான் முழு மனதுடன் ஆதரிப்பதாக அறிவித்தார். ரஜினி தன்னுடன் இணைந்து அரசியல் களமிறங்க தயார் என்றால் வரவேற்க தாம் தயாராக இருப்பதாக கமல் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். பிறகு ரஜினிக்கும் தனக்கும் கொள்கையளவில் கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் ரஜினி பாரதிய ஜனதாவில் சேரலாம் என்றும் கமல் உள்ளார்த்தத்துடன் கூறினார். சிஸ்டம் சரியில்லைங்கிறத சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் அதை வழிமுறையிடாங்க. ரொம்ப நன்றி, நீங்களும் சொல்கிறீங்களே நன்றின்னு சொல்லியிருக்கேன். நியாயமாக இருந்தால் நல்லது நடக்கும், நியாயமாக இல்லை என்றால் இன்றைய விமர்சனங்கள் யார் யாருக்கெல்லாம் நான் எடுத்து விநியோகம் செய்கிறேனோ அதே விமர்சனம் அவருக்கும் பொருந்தும். சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை அள்ளி தெளித்த கமல் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் நிறைவு நாளில் மீண்டும் ஒருமுறை தனது அரசியல் பிரவேசத்தை அழுந்தச் சொன்னார். அரசியலுக்கு வந்தே தீருவேன் என்றும் மக்கள் பணியாற்றி சாவேன் என்றும் கமல் சூளுரைத்தார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 6.5 கோடி மக்களுடன் செய்யும் உரையாடல் 8 கோடியாக மாற வேண்டும் என அவர் கூறியதும் பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ரஜினி கமலின் அரசியல் போட்டி நடிகர் திலகம் சிவாஜியின் மணிமண்டப திறப்பு விழா மேடையிலும் வெளிப்பட்டது. ரஜினி பேசும்போது அரசியலில் சாதிக்க சினிமாவை தாண்டி ஒரு தகுதி வேண்டும் என்று மறைமுகமாக கமலை குத்தி காட்டினார். நடிக மேதையாக விளங்கிய சிவாஜியே தனி கட்சி துவங்கி தோற்றுப்போனதாக கூறிய ரஜினி, நீங்கள் எம்மாத்திரம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கமலை மறைமுகமாக எச்சரித்தார். சிவாஜி சார் நடிப்பில் மட்டும் இல்லை, அரசியலையும் வந்து அவர் வர்ற சந்ததியருக்கு வர அவருடைய ஜூனியர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வந்து அரசியலில் வந்து தனி கட்சி ஆரம்பித்து அரசியலில் நின்று அவருடைய தொகுதியிலேயே அவர் தோற்று போயிட்டார். இதில் வந்து ஒரு செய்தி சொல்லிட்டு போயிருக்காரு, ஒரு செய்தியை கற்றுக்கணும். அரசியலில் வந்து வெற்றி அடையணும்னு சொன்னால் சினிமா பேர் புகழ் செல்வாக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு மேலே ஒன்று ஏதோ இருக்கணும். அது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு சத்தியமாக தெரியாது. ஐ திங்க் கமல்ஹாசன் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் எதுக்கு சொல்ல மாட்டாரு. திரையில் அறிமுகமான நாள் முதலே ரஜினியும் கமலும் எப்பொழுதுமே இரு துருவங்கள்தான்.
சினிமாவில் வேறு வேறு பாதைகளில் பயணித்தார்கள். கொண்ட கொள்கைகளிலும் வேறுபட்டார்கள். ரஜினிக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு, கமலுக்கு அது இல்லை, நாத்திகவாதி. இருவருக்கும் நோக்கம் ஒன்றுதான், சிஸ்டம் சரியாக வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். ஆனால் அரசியல் களம் காணப்போவது யார், மக்களை கவரப்போவது யார், ஜெயிக்கப் போவது யார், ரஜினியா கமலா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சினிமாவில் இருவேறு பாணிகளை கொண்டிருந்த ரஜினி கமல் அரசியலிலும் அதே ஸ்டைலை புகுத்த முயற்சிக்கிறார்களோ என்ற எண்ணம் மக்கள் மனதில் தோன்றாமல் இல்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு தமிழனின் முகத்திலும் கவலை ரேகை படர்கிறது. சினிமாக்காரர்களின் ஆதிக்கம் இல்லாத தமிழக அரசியல் வெறும் கனவுதானா என்பதுதான் அந்த தீரா கவலை. என்று தனியும் இந்த சினிமா மோகம்.